சூப்பரான சொரக்காய் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். பிஞ்சு சொரக்காயை நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ரெண்டு தக்காளி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் எடுத்து வச்சுருக்கேன். வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தலாம். அரை மூடிக்கு கம்மியாக தேங்காய், அரை ஸ்பூன் கசகசா, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, பாதி பட்டை, ரெண்டு கிராம்பு, இது எல்லாத்தையும் நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கறப்புறோம். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட ரெண்டு ஸ்பூன் கடலை சேர்த்துக்கிறேன். இது வந்து பொரிக்கடலை. இது சேர்த்து கொஞ்சம் வறுத்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆற விட்டு மிக்சியில் ஒரு நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது குக்கர் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ண சொரக்காய் இதில் சேர்த்துக்க போகிறோம். சொரக்காயிலேருந்தே தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும், அதனால் கம்மியாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணுறேன். இதுக்கு ஒரு அஞ்சு பூண்டு சேர்த்துக்கிறேன். விசில் போட்டு நாலு விசில் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வெந்து ரெடி ஆயிரும். இதுலேருந்து பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றுன வந்து டபுளாக இருக்குது. இது கொஞ்சம் வத்த விடுங்க. இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா ஒன்றோட ஒன்று எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இதை வந்து கொதிக்க விடுங்க. இப்போது தாளிப்புக்கு பாத்திரம் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யே நம்ம நெய்யில் தான் வந்து வதக்கி போட போகிறோம். இந்த நெய்யில் நீங்கள் வதக்கி போடுறதுனால இந்த ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கிறேன். இது சும்மா ஒரு ஃப்ளேவருக்காண்டி. இப்போ ஒரு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி அது கூடவே ஒரு கொஞ்சம் நிறையா பூண்டு சேர்த்துக்கிறேன். இந்த வெள்ளைப்பூண்டு சேர்த்தனால இதோட ஃப்ளேவர் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதை நல்லா வதக்கிட்டு இதை அப்படியே வந்து நம்ம மிக்சரில் வந்து சேர்த்துருங்க. இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வெள்ளைப்பூடு, இந்த வெங்காயம், தென் அந்த சுரக்காய் மசாலா எல்லாம் சேர்ந்து நம்ம சாப்பாட்டு கூட சாப்பிடல, ரொம்ப ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே வித்தியாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்றப்ப கூட கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.